நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. அந்த 9 மாதம் சேர்த்து இந்த 8 மாதம் 1000 ரூபா சேர்த்து மார்ச் மாதத்தில் மட்டும் 9000 ரூபா கொடுக்கணும். மார்ச் மாதத்தில் எவ்வளோ கொடுக்கணும்? 9000 ரூபா விடக்கூடாது. ஏன்னா ஆட்சி வந்து எத்தனை மாதம் ஆகுது? 9 மாதம் ஆகுது. ஸோ மார்ச் மாதம் 1000 ரூபா கொடுத்தேன்னா 8 மாதம் சேர்த்து அது 8000 ரூபா, அப்போ 9000 ரூபா. ஃபஸ்ட்டு மாதம் கொடுக்கும்போது 9000 ரூபா, அப்புறம் மாதம் மாதம் 1000 ரூபா. அதை ஒரு திராணி, தெம்பு, தைரியம் எல்லாம் இருந்தால் இன்றைக்கி அதை அனௌன்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். மார்ச் மாதத்தில் தேர்தல் முடிஞ்சு இந்த பிப்ரவரியில் முடியுது. மார்ச் மாதத்தில் நாங்கள் பெண்களுக்கு 8 மாதம் தொகையை சேர்த்து 8000 ரூபாயும் அந்த மாதத்துக்குண்டான தொகை 1000 ரூபாவும் 9000 ரூபா கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மாதம் மாதம் 1000 ரூபா கொடுப்போம். அதை சொல்ல தயாரா? சொல்ல மாட்டார். ஏமாத்துறதுக்காக இப்போ 1000 ரூபா கொடுக்குன்னு சொல்கிறார். இதுதான் உண்மை. இப்போது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக தமிழகம் இருக்குது, அதிலும் குறிப்பாக திராவிட மாடலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் கருத்தை சொன்னார். அதை நீங்கள் எப்படி பார்க்கல? இல்லை, திராவிட மாடல்ன்றது ஒரு நல்ல மாடல், சமத்துவம். அதே போல் வந்து எல்லோருக்குமே வந்து ஒரு பாரபட்சம் இல்லாமல் உதவி செய்வது, அதே போன்று சலுகைகள் எல்லா மக்களுக்கும் கொடுப்பது, அது ஒரு நல்ல விஷயமான ஒரு விஷயந்தான். ஆனால் அது திமுக பேசுறதுக்கு கொஞ்சம் கூட யோகியதை கிடையாது. அவங்க வந்து ஒரு மோசடி மாடல் தான், அவங்க மோசடி மாடல், நம்பிக்கை மோசடி மாடல். அதுவும் குறிப்பாக அதை எல்லோருக்குமே வந்து திராவிட மாடலில் வந்து சமத்துவம், எல்லோருக்குமே வந்து சலுகைகள், அதே போன்று எல்லோருக்குமே வந்து உரிமை கொடுக்குது. அந்த விஷயத்தில் பார்த்தினா திமுக குடும்பம், அப்புறம் திமுக கட்சிக்காரங்க டாப் டு பாட்டம், அதாவது தலையிலேருந்து வால் வரல, எல்லா லஞ்சத்தில் பெற்ற பணத்தை ஈக்குவலாக பிரிச்சுக்கிறது, அதுதான் வந்து அவங்களுடைய திராவிட மாடல். அதனால் திராவிட மாடலை வந்து திராவிட மாடல் வந்து ஒரு நல்ல மாடல், அதை கொச்சைப்படுத்துகிற வகையில் வந்து ஸ்டாலின் பேசுவது என்பது ஏற்க முடியாத செயல். இல்லை, இப்போ விசாரணை கமிஷன் வந்து பொதுமக்களுடைய வேண்டுகோள், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டருடைய வேண்டுகோள், இவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுதான் அம்மாவுடைய அரசிலே அம்மாவுடைய மரணம் குறித்து நாட்டு மக்களுக்கு உண்மை நிலை தெரிவிக்க வேண்டும் என்ற வகையில் கமிஷன் அமைக்கப்பட்டது. அது பல்வேறு காரணங்களாக உச்ச நீதிமன்றம்லாம் போயிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஆலோசனை செஞ்சுருக்காங்க. அது ஆறுமுகசாமி, இது நீதியரசர் ஆறுமுகசாமி ஆணையத்தை பொறுத்தவரை நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்கின்ற வகையில் விரைந்து அது குறித்து வந்து உரிய நடவடிக்கைகள் எடுத்தால் நிச்சயமாக நல்ல விஷயமாகத்தான் இருக்கும். அதுதான் வந்து நாங்களே எதிர்பார்க்குறோம், அதுதான் தமிழ்நாட்டு மக்களை எதிர்பார்க்குறாங்க. எனவே வந்து அது வந்து சம்மன் அனுப்பும்போது அது குறித்து வந்து எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், குறிப்பாக ஒருங்கிணைப்பாளர்கள் அது குறித்து வந்து முடிவு செய்வார்கள். அடுத்த கேள்வி, திமுக வந்து தேர்தல் விதிகளை மீறி தான் பல்வேறு இடங்களில் தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க, ஒரு தொடர் குற்றச்சாட்டு இருக்குது. அதிலும் குறிப்பாக அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன், நேருலாம் அந்தந்த மாவட்டங்கள்லாம் தங்களுக்கு வாக்களிக்கெல்லாம் புறக்கணிக்கப்படும்ன்ற வார்த்தைகள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இப்போது தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு குடோனை பிடிச்சி அங்கங்கே வந்து பரிசு பொருளை குவிக்கிறது, அங்கங்கே பணத்தை வந்து ரொக்கத்தை வந்து அனுப்பி கட்டுக்கட்டாக அனுப்பி ஒதுக்கிறது, இதெல்லாம் இப்போ வந்து தேர்தலுக்கு ஒரு 2 நாட்கள் இப்போ இருக்கிற நிலையில் அதெல்லாம் விநியோகம் பண்ணுவாங்க. இதை வந்து காவல்துறையும் கண்டுக்கலை, அதே போல் தேர்தல் ஆணையம் கண்டுக்கல. இப்படி தேர்தலுக்கு முன்னாடி இப்படின்னா தேர்தல் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து மாநில தேர்தல் ஆணையத்தின் மீது எங்கள் நம்பிக்கை இல்லை. எனவே நாங்கள் விரும்புவது இப்போது கூட, அதாவது துணை இராணுவ படையை கொண்டு தேர்தலை வந்து நடத்தணும், துணை இராணுவ படையை கொண்டு தேர்தல் நடத்தணும். எங்களுக்கு வந்து காவல்துறை மீது நம்பிக்கை கிடையாது. போலீஸ் நல்ல போலீஸாக இருந்து இன்றைக்கி வந்து எடுப்பார் கைப்பிள்ளை போல் இன்றைக்கு வந்து ஆளுங்கட்சியுடைய கைப்பிள்ளையாக மாறிவிட்டது. எனவே அவங்கக்கிட்டேருந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது, ஏன்னா மேலேருந்து சொல்கிறது அவங்க கேட்க போகிறாங்க. அதனால் ஆனால் ரொம்பவும் சட்ட விதி மீறல் மீறும்போது கண்டிப்பாக எல்லோருமே வந்து கோர்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். ஒரு பக்கம் வந்து தேர்தல் ஆணையம் இப்படி வந்து ஒரு கைப்பாவையாக இருந்து கொண்டு அரசின் அராஜகங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் ஒரு பணநாயகத்துக்கும் அதே போன்று அமைச்சர்களுடைய அமைச்சர்கள் செய்கின்ற செயல்களுக்கெல்லாம் துணை போகிற நிலையில், இன்னொரு பக்கம் என்னென்னா ஒரு விருப்பு வெறுப்பின்றி ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஒரு தொகுதியில் வந்து எல்லா மக்களும் வந்து அவர் ஒரு சில ஓட்டு போட்டாலும் ஒரு பொதுவானவர், அவரை பொறுத்தவரை பாரபட்சம் இருக்கக்கூடாது. அதேபோல் ஒரு அமைச்சர்ன்றது ஒரு சத்தியபிராமணம் எடுத்தவர், விருப்பு வெறுப்பின்றி அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நான் என் கடமையை செய்வேன் அப்படின்னு எங்கே உறுதிமொழி எடுக்கிறீங்க? உறுதிமொழி எடுக்கிறீங்களா இல்லையா? அமைச்சர்கள் நாங்கள் தான் அமைச்சராக இருக்கும்போது
விருப்பிற்கு பார்க்கலையே எல்லோருக்கும் தான் நல்லது செஞ்சிருந்தாங்க, கட்சி பார்த்தா செஞ்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு தேர்தல் நெருங்குற நேரத்தில் தோல்வி பயத்தில் மிரட்டல் உருட்டல் இதான் இப்போ அமைச்சர் மதில். ஒரு பக்கம் வந்து வாணியம்பாடியில் அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் வந்து இது மாதிரி வாணியம்பாடியில் நீங்கள் எல்லாம் ஓட்டு போடலைன்னா உங்களுக்கு 5 வருஷம் எந்த சலுகையும் கிடையாதுன்றார் அவர் சொல்கிறார். மன்மோகன் அமைச்சர் நேரு அதே திருவெரும்பூரில் ஒரு மீட்டிங்கில் இந்த வேட்பாளர்கள் பேர்லாம் சொல்லி இவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கலன்னா உங்களுக்கு ஒரு சலுகையும் கிடையாதுன்றார் இவர். இப்படி அதே போல் நீர்நிலைகள் வந்து ஆக்கிரமிப்பு வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. அந்த உத்தரவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பது என்பது அரசாங்கத்தினுடைய கடமை. அதே நேரத்தில் வந்து மாற்று இடம் வந்து நிச்சயமாக வந்து நம்ம வந்து கொடுக்கணும். மாற்று இடம்ன்றது நிச்சயமாக கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றணும். ஆனால் அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் திரு பூபதி அவர் போயிட்டு என்ன சொல்கிறாரு, எங்கள் ஆட்சி இது எந்த நீதிமன்றம் தலையிட்டாலும் நாங்கள் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் எல்லாம் வந்து உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி வந்து ஒரு தேர்தல் நடத்தும்போது ஒரு உயர் நீதிமன்ற உத்தரவே மீறுகின்ற வகையில் அவருடைய கருத்து இருக்குதுன்னு சொன்னால் எந்த மாதிரி பாருங்கள், நீதிமன்றத்தையும் மதிக்கலை, எதிர்கட்சிகளையும் மதிக்கலை, மக்களும் மதிக்கலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி போராடலாம், இன்றைக்கி இப்போ இவர் போகிறார் யார், நம்முடைய சேப்பாக்கம் சேர்க்குவாரா உதயநிதி ஸ்டாலின், அவர் போராடலாம் மக்கள் கேட்குறாங்க. நகை கடன் தள்ளுபடி ஆச்சே எங்கே தள்ளுபடி பண்ணேன், கல்வி கடன் வந்து தள்ளுபடி பண்ணேன் எங்கே தள்ளுபடி பண்ணேன், 100 ரூபா வந்து கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்குறேன் அது ஏன் கொடுக்கல, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு 1000 ரூபாயில் அது 1500 ரூபா கொடுக்குறீங்க அது ஆக்கலை, உங்கள் அப்பா வந்து ஒரு கார்டு கொடுத்தாரு எனக்கு இங்கே வந்து மக்களுக்கு இது சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இதை எடுத்துகிட்டு வந்தால் என் ரூமுக்கு நேராக வரலன்னாரு, நாங்களும் போனால் ரூமே உள்ளார். அப்புறம் நாங்கள் வந்து அவர் ஒரு பாக்ஸ் வச்சார், அந்த பாக்ஸில் நாங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டோம், அந்த பெட்டிஷன் போட்டு 9 மாதமாக எந்த பதிலுமே இல்லைன்றாரு. கேட்குறாங்க கேள்வி எல்லாம் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அப்படி பதட்டமாகி போச்சு அவருக்கு, என்ன பேசுகிறது ஏது பேச தெரியாமல் அவங்க அப்பா மாதிரி இவருக்கு கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அப்படி தான் இருக்குது இப்போ. யார் திமுக? அதுதான் சொல்கிறேன், இப்போது எல்லாமே வந்து இப்போது நாள் தேர்தலுக்கு நாள் நெருங்க எல்லா விதமான அநியாயங்கள், எல்லா விதமான அக்கிரமங்கள், எல்லா விதமான ஜனநாயக விரோத போக்குகள், எல்லா விதமான சட்ட விதி மீறல்கள் அத்தனையுமே இருக்கும். இப்போது இன்றைக்கி நம்முடைய கழக சட்ட ஆலோசகர்கள் உறுப்பினர் திரு பாபு முருகையில் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் கொடுக்க போகிறோம், கொடுத்துட்டு போகிறோம். என்ன பண்ணுறது, எலெக்ஷன் கமிஷன் முதல்ல பெட்டிஷன் கொடுக்கும், கோர்ட்டுக்கு போனால் கூட முதல்ல நீங்கள் கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க, அதனால் போய் கொடுக்க போகிறார், இப்போ நேரம் கொடுத்துட்டுப்பார் நினைக்கிறேன், அதில் விட போகிறது கிடையாது. அதனால் ஏற்கனவே பல நீதிமன்றங்கள் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு, தேர்தல் விதிமுறைகள் அந்தந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் மீறினால் அவர் மீது தனிப்பட்ட வழக்கு கூட போடலாம் என்கின்ற அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதை வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி வேட்பாளர்களை மிரட்டுறது, அங்கே வாபஸ் வாங்க வைக்கிறது, சேலத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு வேட்பாளர் வாபஸ், அப்படியே இன்றைக்கி வரும்போது பார்க்குற ஒரு ஸ்கோலிங்கில் ஒரு வேட்பாளர் வந்து மாரடைப்பு பேரை செத்து போயிட்டார். அப்போ எப்படி இல்லை மிரட்டல் உருட்டல் அதிகார துஷ்பிரயோகம், இப்படி வேட்பாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. எனவே இங்கே வேட்பாளர் இருக்காங்க, இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்தல் நடத்த அலுவலர் வந்து அவர் பொறுப்பு, தேர்தல் நடத்த அலுவலர் வந்து அவர் பொறுப்பு, சட்டத்தை விதி மீறி வந்து தேர்தல் நடத்த அலுவலர் வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற கைட்லைன்ஸ் எல்லாம் மீறி கோர்ட்டு நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக நாங்கள் போயிருக்கோம், நான் என் பேரில் தான் போட்டிருக்கு, அதுவும் அந்த கோர்ட் ஆர்டரையும் மீறினா இண்டிவிஜுவலாகவே இவங்க வந்து தேர்தல் நடத்த அலுவலர் மீது கேஸை போடலாம், இவங்களும் வந்து கேஸை போடலாம். அந்த மாதிரி எல்லாம் போய் கூண்டில் நிற்கிற நிலைமைக்கு ஆளாடாதீங்க. தேர்தல் முடிந்த பிறகு அதெல்லாம் வந்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அதனால் ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்கள் நடவடிக்கை வந்து எங்களால் கண்காணிக்கப்படுகிறது. அதனால் நாங்கள் ஒன்றும் தூங்கிட்டு ஒன்றும் இல்லை, ஒரு பிரதான எதிர்கட்சி இன்றைக்கி மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கு இந்த இயக்கம். எனவே அந்த வகையில் வந்து உங்களுடைய அத்துமீறல்கள்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கும், உங்களுடைய ஜனநாயக விரோத பக்கம் கவனிச்சு தான் இருக்கும், எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும். சார், சென்னையில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படுது, தனிநபர் ஒருத்தர் ஹைகோர்ட்டில் வழக்கு வழக்கு வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கு, அவர் மேலே அபராதம் வச்சுருக்காங்க, கோர்ட்டோட நேரத்தை வந்து வீரட்சி அபராதம். இல்லை இப்போ நாங்களே ஏற்கனவே ஹைகோர்ட்டில் போட்டு ஒரு டைரக்ஷன் வாங்கியிருக்கோம். ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுவாக அது வந்து கட்சி சார்பில் என் பேரில் தான் போட்டது, அதில் நாமினேஷன், ஸ்க்ரூட்னி, வித் ட்ராவல்
அப்புறம் வந்து ஃபைனலிஸ்ட்டு, தென் வந்து எலெக்ஷன் வந்து ஓட்டிங், தென் கவுண்டிங் அண்ட் ஸ்ட்ராங் ரூமு, இது எல்லாமே வந்து ஒரு ஏழு எட்டு கேட்டகரிஸ் வந்து எட்டு வகையானதை கம்ப்ளீட்டாக வந்து சிசிடிவி கேமரா வச்சு பதிவு பண்ணேன். அதனால் இதில் வந்து லேக் இருந்ததுன்னா, சுணக்கம் இருந்ததுன்னா சம்மந்தப்பட்டவர்கள் தான் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியது. அதனால் வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவுண்டிங் சென்டர்ஸ்லையும், அதேபோல் எல்லா சென்டர்ஸ்லேயும், அதே போன்று போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லேயும் எல்லாமே வந்து கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீதிமன்ற உத்தரவை வந்து அமல்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இப்போது எனக்கு தெரிஞ்சு இப்போ ராயபுரத்துலேயே 53rd வார்டில் கேட்டால் ஏஆர் என்ன சொல்கிறாராம், சிசிடிவி கேமராலாம் எங்களால் விற்க முடியலன்னு. அப்போ அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் தான் அது. அதனால் அந்த ஏஆர் அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் பொறுத்தவரை கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு வந்து இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அதில் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இடங்கள்லையும் வந்து சிசிடிவி கேமரா எல்லா இடங்களையும் பொருத்தப்படணும். நாட் ஓன்லி இந்த போலிங் ஸ்டேஷன்ஸ், ஆல்சோ இன் தி கவுண்டிங் சென்டர்ஸ், கவுண்டிங் அப்போ கூட. ஓகேண்ணா, ஓகேப்பா, தேங்க்யூப்பா.